ஹாய், நான் சிவாஜி. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு நோயின்னு சொல்ல முடியாது, ஒரு குறைபாடு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நீங்கள் இது எங்கே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பசங்க 2 படத்தில் அந்த குட்டி குட்டி பசங்களாம் ரொம்ப அடங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து டிசீஸா இல்லை வந்து சூப்பர் பவரா அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம், சாரி பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் வரதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நான் படித்தப்போ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிற அப்படி பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த உலகத்தில் மொத்தம் எத்தனை 3 பர்சனாலிட்டி தான், மொத்தமே 3 பர்சனாலிட்டி தான். ஒன்று வந்து ஆர்டினரி, அதாவது நார்மலாக எப்போதும் போல் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவ், இன்னொருத்தவங்க வந்து இண்டிகோ அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி மூணு பேராக பிரிக்கலாம், மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸோ நார்மல் பர்சன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போல நார்மலாக இருக்குது. ஹைப்பர் ஆக்டிவ்னா அப்படியே சொல்கிற பச்சை கேட்காம துரு துரு துருனு அந்த குறுங்கு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து ஹைப்பர் ஆக்டிவ். ஸோ இண்டிகோ அப்படிங்கிறவங்க வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அவங்களாம் இண்டிகோ. ஸோ அந்த மூணு பேருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, என்ன எக்ஸாம் கொடுக்கலாம்னா, ஸோ நெருப்பை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ ஆர்டினரி பர்சனுக்கு நெருப்பு அப்படின்னா நெருப்பு சுடுன்னு சொன்னால் அவங்க கேட்டுப்பாங்க, அதில் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஹைப்பர் ஆக்டிவ் பர்சன் போய் நெருப்பு சுடும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ போய் நெருப்பை தொட்டு பார்த்துட்டு அது சுட்டதுக்கப்புறமா அனுபவம் பட்டதுக்கப்புறமா தான் அவங்க நெருப்பு சுடும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அண்டு இண்டிகோ சைல்டு, அதாவது இண்டிகோ அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நெருப்பு சுடுன்னு சொன்னோம்னா, ஸோ அவங்க வந்து ஏன் நெருப்பு சுடுது அப்படின்னு அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மூணு கேட்டகரியாக நம்ம மனுஷங்களே பிரிக்கலாம், அந்த பர்சனாலிட்டி பிரிக்கலாம். இதில் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு 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 கேட்டகரி இருக்குது. ஸோ அந்த ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட குழந்தை வந்து நடக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து, அதாவது குப்புற பிறண்டு படுக்கிற குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு வரைக்கும் இந்த டிசீஸை இந்த குறைபாடை ஒரு அவங்களோட நடத்தையிலேருந்தே கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கான முதல் சிம்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படிங்கிறதுக்கான முதல் சிம்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கவனக்குறைவு. அதாவது ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை கவனிக்கவே மாட்டாங்க. மேக்ஸிமம் என்ன சொல்ல போனால், நம்ம கிளாஸ் ரூமில் பாடம் நடத்திட்டோம், ஒரு டீச்சர் ஒரு மிஸ் பாடம் நடத்திட்டுருக்காங்கன்னா, ஸோ அந்த பாடம் நடத்துகிற விட அவங்க பாடம் நடத்திட்டு இருப்பாங்க, இவங்க வந்து அந்த நேரம் பார்த்து ஒரு பென்சில் அதை தூக்கி அடிக்கிறது, பக்கத்தில் இருக்கிற பசங்களை நோண்டுறது, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் நம்ம அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா அவங்க அதை கவனிக்கவே மாட்டாங்க, அதை தவிர நம்ம சொல்கிறத தவிர பாக்கி எல்லாத்தையும் கவனிப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப நேரமாக அவங்களால கவனமாகவே இருக்கு, அது கவனம் செலுத்த முடியாது. ஸோ அது வந்து ஒரு முதல் சிம்டம்ஸாக இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நம்ம சொன்னோம்னா, இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுத்தோம்னா, அந்த குழந்தை என்ன பண்ணால், ஹோம்ஒர்க்கை வந்து முடிச்சதுக்கப்புறமா தான் அடுத்த வேலையை பார்க்கும். ஸோ ஆனால் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் பர்சனாலிட்டி அதில் உள்ள கேட்டகரியில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அந்த ஹோம்ஒர்க் நோட்டை தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ முக்கியமான விஷயத்த அதை தொலைச்சி வந்துடுவாங்க. அப்படி இல்லைனா அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் ஒரு பாதி ஹோம்ஒர்க் இல்லை, ஒரு டென் பர்சன்ட் முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களை வந்து அதுலேருந்து ஒரு ஈடுபாடோடு இருக்க முடியாது. ஸோ ஒரு வேலையை கொடுத்தோம்னா முழுசாக அவங்களால செஞ்சு முடிக்க முடியாது. இந்த ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன்ஸ்க்குலாம் இந்த ஒரு பேரண்ட்ஸோ கைடோ இல்லை ரிலேஷனோ இல்லை யாராவது ஒருத்தவங்க ஒரு இதை செய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அதை கடைசி வரைக்கும் அவங்களால செய்யவே மாட்டாங்க, அதை கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து அதிகமாக கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க, அதாவது நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்யுது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களால எதுவுமே ஒரு இதாக ஒரு கான்ஸ்டன்ட்டாக செய்ய முடியாது, ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஸோ துருத்துன்னு அவங்க வந்து என்ன சொல்கிற எப்படி சொல்கிறதுனா, அவங்க வந்து நாம் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு தனி உலகத்தில் இருந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஹோம்ஒர்க் கொடுத்தா ஒழுங்காக முடிக்கிறது கிடையாது. ஸோ இது மாதிரி யார் எதுவும் சொன்னாலும் கேட்கறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அவங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவ். ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களால முடியவே முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஒரு லெசன் எடுக்கிறாங்க, ஒரு மேக்ஸ் சம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸ் சம்மில் அது வந்து சம்மை முழுசாக பார்த்தா நமக்கு புரியும், ஆனால் அது அந்த முக்கியமான அவங்களுக்கும் தான் தெரியும், அதாவது இதை பார்த்தா நமக்கு புரியும், இந்த சம்மை முழுசாக கவனிச்சா தான் நமக்கு புரியும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்க கவனிக்க ட்ரை பண்ணாலும் அவங்களால ஒரு இடத்துல கவனிக்க முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிஸ் வந்து ஒரு ஹோம்ஒர்க் அதே நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா மற்ற பசங்களாம் ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு வீட்டில் செஞ்சுட்டு போவாங்க, ஆனால் இவங்க ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஹோம்ஒர்க் நோட்டை வீட்டில் ஸ்கூல்லேயே விட்டு வந்துடுது, புத்தகத்தை காண அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான பொருள்கள்லாம் தொலைச்சிடுவாங்க, அதாவது எங்கே வச்சோம் தெரியாமல் மறந்துடுவாங்க, தொலைச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம், ஒரு இடத்துல அவங்களால ஒரு ஸ்கூல்லையோ எல்லா இடத்துலையும் சரி ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. இவங்க வந்து எந்த விஷயத்தையுமே கவனிக்காது, அதிகமாக கவனிக்காததுனால இவங்க வந்து மேக்ஸிமம் டீச்சர்ஸ்கிட்டே சரி பேரண்ட்ஸ்கிட்டே சரி அதிகமாக சண்டை வளர்த்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கோபத்துக்கு அவங்க வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அதீத உணர்ச்சி வேக அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதீத உணர்ச்சி வேக அறிகுறிகள் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து
நாம எப்படின்னா உணர்ச்சி வசம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு விஷயம் செஞ்சு நம்ம எல்லாத்துக்கும் எடா உடமா வச்சு பண்ணிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த அதுதான் உணர்ச்சி அதீத உணர்ச்சி வேக அறிகுறிகள்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களால வந்து இன்னொருத்தவங்களால அவங்க வந்து இன்னொருத்தவங்க ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்டெப்ஸ் பக்கத்தில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒரு ஒரு ஊஞ்சல் இருக்குது, ஸோ ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்ணாடி பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அந்த ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க சொல்கிற பேச்சை இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஈஸியாக அவங்க வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க. ஸோ எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ பக்கத்தில் நம்மக்கிட்ட அவங்ககிட்ட ஒரு கண்ணாடி ஒரு பவுலை கொடுத்துட்டு ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து நம்ம வந்து அது உடைக்கக்கூடாதுன்னு நமக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் அவங்க கையில் வச்சிருக்காங்க, அது வந்து உடனே சொன்னாங்கன்னா பட்டுனு உடச்சிருவாங்க, அவங்க வந்து சுயமாக சிந்திக்க மாட்டாங்க. ஸோ சுயமாக சிந்திக்க மாட்டாங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க சீக்கிரமாகவே, நான் இதை உடச்சாங்க ப்ராப்ளம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் சிந்தி அதை யோசிக்காமலே பட்டுனு போட்டு உடச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர், இது வந்து ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வரும். ஸோ இங்கே எப்போவுமே ஆக்டிவாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க, அதாவது அவங்க வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல ஸ்டேபிளாக உட்காரனாலும் உட்கார மாட்டாங்க, ஒரு லைப்ரரியோ ஸ்கூல்லையோ இல்லை இந்த மாதிரி எந்த இடத்துலையும் அவங்களால ஸ்டேபிளாக உட்கார முடியாது. நெளிஞ்சு உட்காந்த இடத்துலையும் நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது, ஸோ பக்கத்தில் இருக்கிற பையன்ட்ட வம்பு எழுக்கிறது, ஸோ பக்கத்தில் இருக்க பையன் நோண்டிகிட்டு இருக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி வேலை கவனிக்காமல் அங்கேயும் ஓடிட்டு இருக்குது. இந்த மாதிரி வேலை நிறைய பார்த்துருப்பாங்க. இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கு பெரிய அறிவு என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கால்களை வச்சு கவனிச்சிடலாம். ஏன்னா சொன்னால் அவங்க கால்கள் வந்து ஒரு இடத்துல இருக்காது, துரு துருந்து அப்படியே ஒன்று உட்காந்த இடத்துலேயே காலை ஆடிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை அவங்க அந்த இடத்துல இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் இன்னொரு விஷயம் வந்து, நம்ம ஒரு குழந்தை வந்து வீட்டில் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேறானா, அது வந்து அது வீட்டில் உள்ள நேச்சர். ஸோ அது வந்து வீட்டில் வந்து குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த குழந்தை வீட்டில் எப்படி இருக்குதோ அதை விட டபுள் மடங்கு மோசமாக வெளிலேயோ இல்லை மாலிலேயோ இல்லை ஸ்கூல்லையோ எல்லா இடத்துலையும் அதே மாதிரி இருந்தால் அந்த ஹைப்பராடி டிசார்டர் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த ஹைப்பராடி டிசார்டர் வந்து ஒரு குறைபாடாகவே பரவாயில் பார்த்துட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அது குறைபாடாக பார்க்காம ஒரு வந்து சூப்பர் கிட்டாக கூட பார்க்கலாம். அவங்கள இந்த ஹைப்பராக்டிவ் டிசார்டர் அப்படிங்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சூப்பர் கிட்டாக வரது வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பல பேரில் நிறைய பேர் ஹைப்பராக்டிவ் டிசார்டரால் பாதிக்கப்பட்டவங்க தான். ஹைப்பராக்டிவ் டிசார்டர் அப்படிங்கிற அந்த டிசார்டரால் வரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் சிறந்திருப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்க சூப்பராக சிறந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து நல்லா கதை எழுதுனா அந்த குழந்தைக்கு அந்த கதை எழுதுறதை நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஸோ இந்த இதை மாதிரி எழுது அந்த மாதிரி எழுது நம்ம சொல்லி கொடுத்து இருந்தோம்னா அவங்க வந்து நல்ல ஒரு என்றைக்காவது ஒரு நாள் வந்து கதை எழுதுறது பெரிய ஒரு லெவலுக்கு அச்சீவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவங்கள வந்து நம்ம அடிக்காமல் திட்டாமல் ஸோ அவங்களோட வழியில் போக விடாமல் நம்ம வந்து இழுத்து பிடிச்சோம்னா, ஸோ அவங்க வந்து இதுலேயும் அச்சீவ் பண்ண முடியாது அதுலேயும் அச்சீவ் பண்ண முடியாது அந்த ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து அடங்க இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க செய்ய நினைப்பாங்க, அவங்க அடங்க மாட்டாங்க, பிடிச்ச விஷயத்தை செஞ்சு முடிச்சிடணும். ஸோ அதுதான் அவங்களோட மெயின் மைண்ட் செட்டு அப்படி தான் இருக்கும். ஸோ இன்னும் இவங்க வந்து ஒரே நேரத்தில் இவங்களுக்கு நான் மோட்டிவேட் கொடுத்தோம்னா நல்ல நான் டாப்பில் வராங்க நான் அச்சீவ் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு குழந்தை நல்லா கதை எடுத்துருந்தா ஒரே நேரத்தில் பல விதமாக அந்த குழந்தையால யோசிக்க முடியும். ஸோ அந்தளவு பவர் அந்தளவு அவங்களுக்கு வந்து இருக்கும். அது மாதிரி நாம் கவனிக்காமல் விட்ட ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக கவனிச்சிருக்கும். சென்ற அளவில் அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த குழந்தை வந்து ஈஸியாக கவனிச்சிருக்கும். அது மாதிரி இவங்க வந்து புதுசு விஷயங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு நாள் இவங்களே புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இதுவாக கூட இருக்கலாம். இவங்க வந்து வளைஞ்சு கொடுக்கும் தன்மை உள்ளவங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் இல்லை, ஒரு சயின்ஸுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து நிறைய பேர் கேட்டுப்பாங்க, கேட்டுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் மட்டுமே இருக்காமல் வேற ஏதாச்சும் வழி இருக்கா, ஸோ இதுக்கு வந்து வேற ஏதாச்சும் ரீசன் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாயிண்டாக இருக்கும். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஏன் இப்படி இருக்குங்கிறத விட இதுக்கு இன்னும் வேற சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறது தான் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் உருவாக ஆரம்பிக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம், வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஹாப்பினஸ் அப்படிங்கிற இன்றைக்கி வந்து நிறைய பேர்ட்ட சேட்னஸாக இருக்கும்போது இவங்க மட்டும் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கனால இவங்ககிட்ட பேசணும்னா இவங்க வந்து ஈஸியாக நம்மள்கிட்ட பழக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பழகிறப்போ வந்து நமக்கும் ஒரு ஹாப்பினஸ், நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிற மாதிரி நமக்கும் ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இவங்க வந்து எப்போதும் போல் ஹாப்பினஸாக இருக்கனால இவங்க வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மோட்டிவேஷன் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் போகிறாங்களோ எந்த செக்டாரில் போகிறாங்களோ அந்த செக்டாரில் அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவங்க வந்து கன்ஃபார்மாக அந்த இடத்துல வருவாங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து படிக்கிறதுல நமக்கு வந்து நம்ம அந்த குழந்தைய படிக்கிறத வச்சு நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, ஸோ என்றைக்காவது ஒரு நாள் அந்த குழந்தை வந்து படிப்பில் வந்து ஒரு ரொம்ப டாப்பில் வரனாலும் அதால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தையால முடிஞ்ச அளவுக்கு அது வந்து தன்னோட பெஸ்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், இந்த ஏடிஹெச்டி அப்படிங்கிறது வந்து நான் இப்போ சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே
ஸோ வந்து குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு மேலே இருக்கணும், அவங்க அந்த அவங்கக்கிட்ட வந்து அந்த சிம்டம்ஸும் 6 மாதத்துக்கு மேலே இருக்கணும். அது மாதிரி 12 வயசுக்கு உள்ள உள்ள குழந்தைகளை தான் பார்க்கணும். ஸோ 12 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகள் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் சொல்யூஷன் வந்து வேறு. ஸோ இந்த பிறந்த குழந்தைக்கு 6 மாதத்துக்கு மேலே இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. நம்ம ஜிம் கேரி அப்படிங்கிற ஒரு நடிகர் தெரிஞ்சுக்காங்க, ஜிம் கேரி அப்படிங்கிற ஒரு ஆக்டர், ஹாலிவுட் ஆக்டர், அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் இருந்திருக்கு. அதே மாதிரி பாரிஸ் ஹால்டன் அப்படிங்கிற வந்து பாரிஸ் ஹால்டன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ் மேனுக்கு இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் இருந்திருக்கு. ஸோ இவங்கெல்லாம் சின்ன வயசில் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் இருந்திருக்கு. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து நம்ம அவங்க வந்து ஒரு விஷயத்தில் அவங்க மோட்டிவேட் பண்ணி அவங்க மேலே வந்ததுனால இந்த இடத்த அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகள் எப்போவுமே சூப்பர் கிட் தான். ஸோ அந்த விஷயத்தில் அவங்கள்ட்ட சொல்லணும், கன்வே அந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்ல நினச்சேன். அண்ட் ஆல்சோ கொரோனா கேசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது, நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேக்சின் இன்னும் நம்ம கையில் வரல. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர அது இன்னும் தேர்ட் ஃபேஸஸ் முடிக்கலை, நம்ம கையில் இன்னும் வரல. ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், தேங்க்யூ.